மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சொத்து பிரச்சினையில் மகன் கட்டையால் தாக்கியதில் தந்தை உயிரிழந்தான். இந்த பகுதியில் வசித்து வந்த நடராஜன் என்பவருக்கு ஜெயலட்சுமி என்ற மகளும் தினேஷ் என்ற மகனும் உள்ளனர். ஜெயலட்சுமிக்கு திருமணமான நிலையில் வெளியூரில் இருந்து தந்தை வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த தினேஷ் தந்தையிடம் சொத்தை பிரித்து தரும்படி கேட்டபோது ஜெயலட்சுமிக்கும் தினேஷுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அதனை தடுக்க சென்ற நடராஜனை தினேஷ் கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த நடராஜன் தேனி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து ஜெயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் தினேஷை கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த விவசாயி ஒருவர் அழுகிய பயிர்களுடன் கதறிய நிகழ்வு அங்கிருந்தவர்களை வேதனைக்கு உள்ளாக்கியது. தற்போது பெய்த பருவமழையால் மயிலாடுதுறை மாவட்டம் பெரும் பாதிப்புக்குள்ளானது. விவசாய நிலத்தில் மழைநீர் தேங்கியதால் பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன. இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் திருக்கடையூர் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்ற விவசாயி கையில் வேர்கள் அழுகிய சம்பா பயிருடன் வந்து தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கூறி கதறியுள்ளார். கரூரில் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடிய விவசாயி கொல்லப்பட்ட வழக்கில் ஏற்கனவே கல்குவாரியின் உரிமையாளர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இருவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்னிலை அருகே செல்வகுமார் என்பவர் நடத்தி வந்த கல்குவாரியின் காலம் முடிந்தும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்ததால் விவசாயி ஜெகநாதன் புகார் அளித்தார். இதன் பேரில் கனிமவளத்துறையினர் கல்குவாரியை நடத்த அனுமதி மறுத்தனர். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் விவசாயி ஜெகநாதன் வாகனம் ஏற்றி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக கல்குவாரி உரிமையாளர் செல்வகுமார் ஏற்கனவே குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து ஓட்டுநர் சக்திவேல், ரஞ்சித்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா கேந்திரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராமானுஜர் திருவுருவர் சிலைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று டெல்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். முன்னதாக ஸ்ரீ ராமானுஜர் சாம்ராஜ்ய மகோத்சவ நிகழ்ச்சியை தமிழக ஆளுநர் ரவி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆன்மீக மடாதிபதி சுவாமிகள் கலந்து கொண்டனர். குமரி வரும் சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் பாறைக்கு சென்று வருவது போல இனி ஸ்ரீ ராமானுஜரையும் வந்து தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கில் சிலை அமைக்கப்பட்டுள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் கல்லூரி மாணவர் பிளேடால் கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீரங்கம் அடைய வளஞ்சன் வீதியைச் சேர்ந்த MBA இரண்டாம் ஆண்டு பயின்று வரும் ஜீன் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் தனது வீட்டு கழிவறையில் பிளேடால் கழுத்தை அறுத்துக்கொண்ட நிலையில் கிடந்துள்ளார். அவரை மீட்ட உறவினர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Thank you.